विष्णुपदाय विष्णुपदाय बोले श्रीमदी भक्ति वेदांत स्वामी नामिनी नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे कृष्णा இன்று நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஹரிநாம மகிமை இல்ல கலியுகத்திலும் கதியரிக்கும் ஹரிநாமம். கலியுகம் என்ன அவ்வளவு விசேஷமா சொல்லப்படுதுன்னா ரொம்ப மோசமான யுகம். அதுல ஏதாவது பலன் தரணும்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். கலியுகம் வந்து மிக மிக மோசமான நாடி. அந்த மோசமான அந்த யுகத்திலையும் பலம் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக ஆயுதமா இருக்கிறது கரிணாம். கலியுகம் எப்படி இருக்கும்ன்றத வந்து பாவகம் பண்ணதால ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. முத காண்டத்திலையும் கலியுகத்துல உள்ளவங்க வந்து மக்கள் வந்து அல்ப ஆசையுடையவங்க, அல்பனா சுருக்கம் தற்காலிகமான ஆசை நிரம்பியங்களாகவும் அல்ப ஆயுசு, சரி அல்ப ஆயுசு குறைஞ்ச வயசு, சண்டை சச்சரவு நிரம்பியவர்களா, எந்நேரமும் சதா ஆர்குமெண்ட், மென்டலி பிசிக்கலி இல்ல வேர்ட்லி வார்த்தை நாடியோ மனது நாடியோ உடல் நாடியோ எந்நேரமும் பிரச்சனை இருக்கும். கண் கூட பார்க்கணும், எந்த ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒற்றுமை கிடையாது. இது கலியோட மந்தமானவர்கள், மந்த தவறாக வழி நடத்தப்படுபவர்களும், மந்த சுமந்த மதையோ துரதிருஷ்டசாலிகளாகும், எல்லாவற்றிற்கும் எப்போதும் சஞ்சலம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. சஞ்சலம்னா இந்நேரமும் மன கவலை. இதுதான் கலியுகத்தோட தன்மைன்னு பாவதம் முத காண்டத்துல வந்து மிக தெளிவா சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம பாவதத்துல பின்னாடி வரும்போது 12வது காண்டத்துல ரொம்ப விவரமா கலி வந்து எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம வந்து கலியுகம் ஆரம்பிச்சு 5000 வருஷம் தான் ஆயிருக்கு. மொத்த கலியுகம் வந்து 432,000 வருஷம். நம்ம 5000 வருஷம் தான் கடந்திருக்கோம், இன்னும் 427,000 வருஷம் பாக்கி இருக்கு. முன்னாடி கலி ஆயுஸ் கம்மியா இருக்கும், சண்டை சச்சரவு அதிகமா இருக்கும், மந்த புத்தியா இருப்பாங்க, யாரு தவறா சொல்றாங்களோ அவங்கதான் நல்லவங்களா இருப்பாங்க, யார் நல்லவங்க சொல்றவங்களும் கெட்டதா இருப்பாங்க, அதே மாதிரி துரதிருஷ்டசாலிய இருப்பாங்க, அப்போ எப்போது சஞ்சலம் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. இது இன்னும் ஓரமா பண்ணதா காலத்துல கலியுகத்தோட ஆதிக்கத்தினாடி தர்மம் இருக்காது, சத்தியம் இருக்காது, தூய்மை இருக்காது, பொறுமை இருக்காது, கருணை இருக்காது, ஆயுள் பலம் ஞாபக சக்தி ஆகிய அனைத்தும் அனுதினமும் குறைந்து கொண்டே வரும். அனுதினம் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கும். தர்மம் சத்திய தூய்மை பெருமா கருணை ஆயுள் பல யாபசக்தி எல்லாமே குறையும், எல்லா நல்ல விஷயங்களும் குறையும். யார் நாடி யாபம் அது இருக்காது, எதுவுமே பலம் இருக்காது, ஆயுசு இருக்காது, எதுவுமே நம்ம கண் கூட பாக்குறது. கலியுகத்துல வந்து இதெல்லாம் பாவம் சொல்றது, செல்வம் மட்டுமே நற்பிறப்புக்கும் நன்னடத்தைக்கும் நற்குணங்களுக்கும் அடையாளமா கருதப்படும். கண் கூட பாக்குறோம், யாரு மிகப்பெரிய செல்வந்தராகவும் இருக்காங்களோ அவங்க வந்து உயர்ந்தவங்களா கருதப்படுறாங்க. அவங்க பிறப்பு வந்து உயர் பிறப்பா கருதப்படுது, அவங்க செய்யறதெல்லாம் நன்னடத்தைன்னு கருதப்படுது, அதே மாதிரி அவங்க குணங்கள்லாம் நற்குணம்னு கருத்து பண்றாங்க. ஏன்னா பணத்தை அடிப்படையா வச்சு குணமும் பிறப்பும் நடத்தையும் மக்கள் நாடி முடிவு செய்யப்படும். யாரு வந்து மிந்தி ஒழுக்கம்ன்றது வந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை பார்ப்பாங்க. இப்ப வந்து மக்கள் வந்து பணக்காரங்க என்ன செய்யறாங்களோ அதான் பிறப்புக்கு சான்றா இருக்கு, அதான் உயர்ந்த நடத்தையா இருக்கு, அதுதான் குணமாகவும் இருக்கு. இது பாகவதத்துல சொல்லியிருக்கு. பலத்தை அடிப்படையாக கொண்டு தர்ம நியாயங்கள் நிலைநிறுத்தப்படும். யாரு பலசாலியோ
அவன் சொல்றதுதான் தர்மம், அவன் சொல்றதுதான் நியாயம், கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி யார் ஒருத்தர் வந்து இந்த பலத்தினாடி தர்மத்தையும் நியாயத்தை நிலைநாட்ட பார்ப்பாங்க. உண்மையான சாஸ்திரங்கள் அடிப்படையில கிடையாது, தர்மமும் நியாயமும் சாஸ்திரங்கள் அடிப்படை. ஆனா சாஸ்திரங்கள் அடிப்படையில் இல்லாம அது வந்து பலத்தோட மனிதனோட பலத்தை அடிப்படையில இது பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு சொல்றாரு, வெளி கவர்ச்சி மட்டுமே தாம்பத்திய உறவுக்கு காரணமாய் அமையும். வாழ்க்கையில வந்து குடும்ப வாழ்க்கையில வந்து கிரகஸ்தா குடும்ப இல்லறமா இருக்காது, வெளி கவர்ச்சி மட்டும்தான். அந்த வெளி கவர்ச்சியை மட்டும் குடும்ப அடிப்படையா கொண்டு குடும்ப வாழ்க்கை அமைகிற நாடி குடும்ப வாழ்க்கை சீக்கிரம் செதறி போகுது. ஏன்னா வெளி கவர்ச்சி எவ்வளவு நாளைக்கு இருக்கும், அந்த கவர்ச்சிக்கு மங்கன உடனே வாழ்க்கை குறைஞ்சு போகுது. பிரபுபாதா தான் சொல்லுவாரு அமெரிக்காவில் பிரீச் பண்ணும்போது, இந்த வாழ்க்கை நவீன கலியுக வாழ்க்கையில வந்து பணம் காம ரெண்டு திருப்தி ஆகலைன்னா குடும்ப வாழ்க்கை வந்து நிலைக்காது. ஏன்னா தர்மமோ நியாயமோ ஒழுக்கமோ மனமோ பண்பாடோ எந்த அடிப்படையும் கிடையாது, வெளி கவர்ச்சி மட்டும் இருக்கும். அதனாடி குடும்ப வாழ்க்கை வேகமா பிரேக் ஆகுது. குடும்ப வாழ்க்கைக்கு வந்து அதான் மெயின் காரணம். அடுத்து வஞ்சகமே தொழிலின் வெற்றிக்கு அடிப்படையா அமையும். ஏன் வஞ்சகம் தொழில வந்து வெற்றிக்கு வந்து தர்மம் கிடையாது, தொழில் தர்மம் கிடையாது. எல்லா வகையான ஏமாற்றும் இதுதான் வஞ்சகம் அமையும். அதே மாதிரி யாரு ஸ்ட்ராங்கான ஆண்றதும் யாரு ஸ்ட்ராங்கான பெண்றதும் வெறும் உடல் உறவு திறமையால் மட்டுமே நிர்ணயிக்கப்படும். அவங்களோட குணமோ பழக்க வழக்கங்களோ நடத்தைகளோ தூய்மையோ கணக்கில் வராது. இன்னைக்கு அதான நம்ம எல்லாருமே யாரை பின்பற்றோம்னு நம்ம சமுதாயத்தில் பார்த்தோம்னா, யாரை வந்து ரோல் மாடலா இன்னைக்கு நவீன காலத்தில் ஆணும் பெண்ணும் இளம் வயது பையங்களும் பெண்களும் எடுக்கிற ரோல் மாடல்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது உண்மைன்னு தெரியும். யாரை ரோல் மாடலாக எடுக்கிறாங்கன்னு சொல்லி யாரும் வந்து குணத்தையோ பண்பாடையோ இதை வச்சு பண்ணல. அந்த மாதிரி இப்ப வேகமா அதை மாறிட்டு வருது. கலியுகம் வந்து இன்னும் 2,24,000 வருஷம் இருந்தாலும் இந்த 20-30 வருஷத்துல ரொம்ப வேகமா மாறிட்டு வருது. அந்த மாதிரி அடுத்து பூணூல் அணிந்திருப்பதால் மட்டுமே ஒருவன் அந்தன அறியப்படுவான். குணம் இருக்கணும். பகவத்கீதையில சமோ தம தப ஆஜவம் ஞான வித்யானம் ஆஸ்திக்கம் பிரம்மகர்ம சுவபாவம் இவ்வளவு குணம் இருக்கணும்னு சொல்லுது. குணத்தை பத்தி யாரும் கருத மாட்டாங்க. ஒரு பிரபுபாதம் சொல்லுவாரு எட்டனா பூணூல்னு சொல்லுவாரு, அப்பனா கணக்கு. அந்த பூணூல் போட்ட நாடி ஒருத்தர் அந்தன அறியப்படுவாங்க. வெளி வேஷங்களால் மட்டுமே ஒருவனுடைய ஆன்மீக நிலை உறுதிப்படுத்தப்படும். எவ்வளவு கம்பீரமா வெளியே டாம் டோம்னு பெரிய ஆர்ப்பாட்டமா யார் போறாங்களோ அவங்கதான் ஆன்மீகத்துல முன்னேறினவங்களா கருதப்படுவாங்க. யார் வந்து அமைதியாவும் நம்ம பாபாஜி மாதிரி கௌரகிருஷ்ணதாஸ் பாபாஜி யாரு வம்சிதாஸ் பாபாஜி மகாராஜ் அப்புறம் அவரோட குரு யாரு வினோத் தாகரோட குரு ஜெகநாதாஸ் பாபாஜி இவங்கெல்லாம் நம்ம மக்கள் மத்தியில ஜென்மத்துக்கு எடுபட மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவங்க, எந்த விதமான வெளி ஆர்ப்பாட்டமும் ஆடம்பரமும் இல்லாதவங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஆன்மீகம் வந்து யார் பெரிய ஆள்னா மெட்டீரியலா யார் பெரிய ஆளா இருக்காங்களோ அவங்க தான் ஆன்மீகத்திலே பெரிய ஆள்னு முடிவாங்க. ஜட வாழ்க்கையில நிறைய வசதிகளும் வாய்ப்புகளும் நிறைய, தனம் ஜனம் சுந்தரி மகாபிரபு சொன்ன மாதிரி தனம் பெரிய ஐஸ்வர்யங்கள் சொத்து சுகம் பண்ண ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம், ஜனம் போன முன்னாடி 1,000 முன்னாடி 1,000 வரவேற்கிறதுக்கு பெரும் கூட்டம், பெண்கள் புடை சொல்ல வர, இந்த மாதிரி இருந்தா அவர் பெரிய ஆன்மீகத்துல முன்னேறணும்னு கருதுவாங்க கலியுகத்தில். இதே அடிப்படையில் மக்கள் ஒரு ஆன்மீக பெண்ணோட ஆன்மீக அமைப்புக்கு மாறுவாங்க. இதை அடிப்படையா வச்சுதான் இந்த மாறுறது, மதம் மாறுறது ஆன்மீகத்துல இருந்து மாறுறது இல்லை. ஏன்னா கொள்கைய வச்சோ இதை வச்சோ கிடையாது. நம்ம மத மாற்றங்கள் நடக்கிறதெல்லாம் வந்து இந்த அடிப்படையில நடக்கும், நம்ம கண்கூட பாக்குறோம். பிரபுபாதாட்ட அதான் கேட்டாங்க, நீங்க வந்து உங்க நாடு வந்து அப்ப இந்தியா ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கோம். நான் சின்ன வயசு இருக்கல இந்தியா வாங்கின கடன் ஒவ்வொரு வருஷம் லிஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கும். கடன் வாங்கின பெரும் கடன் வாங்கின நாடா இருக்கும் இந்தியா, எல்லா நாட்டுக்கிட்டையும் கடன் வாங்கியிருப்பாங்க.
அந்த மாதிரி நீங்க உலகம் பூரா கடன் வாங்கி வச்சிருக்கீங்களேன்னு கேவலமா ஒரு நிருபர் கேட்பார் பிரபுபாதாட்ட. பிரபுபாதா வந்து இந்தியா கடன் வாங்கியிருக்கு, ஆனா நான் இன்னைக்கு உங்ககிட்ட எதுவும் வாங்க வரல, உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன், நான் இந்தியால இருந்து உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன், எது மிஸ்ஸிங்கோ அதை கொடுக்க வந்திருக்கேன். அண்ணாடியான்ட்டு எதுவுமே நீங்க எதிர்பார்க்கிற ஆன்மீகம் ஜடாது இல்லாம இருக்கலாம், ஆனா சுத்த ஆன்மீகத்தை தருவாரு. அதே மாதிரி சாதிச்சாரு, சரக்கப்பல்ல போய் சாதிச்சாரு, ரெண்டு ஹார்ட் அட்டாக்கோட போனார், கையில 40 ரூபாயோட போனாரு. அதனாடி அவர் தான் ஸ்பெஷல். ஆனா கலியுகத்துல வந்து மக்கள் வந்து ஆன்மீ அமைப்புனா பெரு டாம் டோம் ஆடம்பரமா இருக்கா, நல்லா செல்வாக்கா இருக்கா, நல்லா கூட்டம் நிறைய வருதா, அதான் கேட்பாங்க. இதுதான் ஆன்மீகத்துல பெரிய இடம்ன்றதுக்கு தகுதியா இருக்கும். அதே மாதிரி வாழ தேவையான அளவுக்கு ஒருத்தன் சம்பாதிக்கலைன்னா அவனுடைய தகுதி கேள்விக்கு இடமாயிடும், அவன் உருப்படியான ஆள் தானான்னு வரும். சம்பாதிக்கணும், எவ்வளவு சம்பாத்தியம், எவ்வளவு சொத்து இருக்கு, அதான் அடிப்படையாக. அதே மாதிரி சரி சம்பாதிக்கிறேன் அப்படி, பண்டிதன் யாருன்னா வார்த்தை ஜாலங்கள்ல யாரு திறமையா இருக்கணும் அவன் தான் பண்டிதன். ஜக்லரி வேர்ட் ஜக்லரின்னு வாங்க, நல்லா யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல சொல்றேன்னா ஜனரஞ்சகமா பேசுறது, அல்ல சரக்கு இருக்கோ இல்லையோ, சாஸ்திரம் இருக்கோ இல்லையோ, வழிகாட்டுறது சரியா இருக்கோ இல்லையோ, ஜனரஞ்சகமா இருக்கணும். ஏகப்பட்ட பட்டிமன்றங்கள், ஏகப்பட்ட பேச்சாளர்கள் ஜனரஞ்சகமாக்கணும். ஏன்னா ஜனரஞ்சகம்னா ஜனங்களை கவர்ந்தெழுக்கணும். ஜனங்களை எப்படி கவர்ந்தெழுக்க முடியும், அவங்களுக்கு தேவையான நாத்தத்தை கொடுத்தாதான் கவர்ந்தெழுக்க முடியும். ஆனா நாத்தம் வந்து அதிக நாத்தத்தை தான் உண்டாகும். அதனால ஜனரஞ்சகமா பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து ஆன்மீகத்துல முன்னேற்றாது. பிரபுபாதா சொல்ற மாதிரி குறை சொல்ற இடத்துல குறை சொல்றாரு, திட்ட வேண்டிய இடத்துல திட்டுறாரு, முட்டாள்னு சொல்றாரு, ராஸ்கல்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஆன்மீகத்துல எந்த காலத்திலையும் ரஞ்சகமாகவும் பிரியமா பேச முடியாது. அதுதான் ஆனா கலியுகத்தில் கருதப்படும். வறுமையில் வாடுவோன் சாது அல்ல என கருதப்படுவார். யாரு எளிமையாவும் இது இல்லாமல் இருக்காங்களோ அவங்க சாது இல்லைன்னு நினைப்பாங்க. ஏன்னா சாதுனா நிறைய வசதியா இருக்கணும். ஏன்னா வறுமையில வாடுறவங்கள வந்து சாதுன்னு நினைக்க மாட்டாங்க. இந்த நார்த்து போனீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். ஒருத்தட குஜராத் போயிருந்தேன், அப்ப மீட்டிங்க்கு ஏதோ போனிருந்தது, வந்து வல்லபவித்யா நகர் விவி நகர் அந்த ஆனந்த் அங்க போறேன், ஆனந்த் பக்கத்துல டிஸ்ட்ரிக்ட். ட்ரெயின்ல ஏறி ஒரு அரை மணி நேரம் ஜானி டிக்கெட் எடுத்துக்கோம், எடுத்துட்டு ரிசர்ட்டுக்கு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா இருந்தவரு அன்ரிசர்ட்ல, நானும் 100 பக்தரும் நின்றுட்டு வடக்க அந்த ஸ்டாண்டிங்ல நின்றுட்டு இருக்கோம். அந்த அங்க உள்ளவங்க பூரா சாதுன்னா நம்மள மகாராஜுன்னு தான் கூப்பிடுவாங்க, அசந்திரக்கூடாது. மகாராஜ் மகாராஜ் இது உங்க ட்ரெயின்ல அங்க கடைசி போங்க, உங்களுக்கு போக அங்கதான் டிக்கெட் வச்சிருக்கோம்னு சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி கண் கூட பார்க்கலாம், நாட்டுல வந்து சாதுக்களை வந்து மகாராஜ் மகாராஜ் சொல்லுவாங்க, ஆனா மதிக்கவே மாட்டாங்க. காசு வச்சிருக்கவங்க தான் பெரிய மகாராஜ், காசு இல்லாதவங்க எல்லாம் கடைசியில போக முடிய மகாராஜ். ஒரு யாபம் வந்தது அண்ணாடி, கபட நாடகம் ஆடுவான் சாதுவாக கதப்படுவான். யார் சூப்பரா சீட்டிங் பண்ணி எல்லாம் பண்றாங்களோ சாதுவாக கதப்படுவாங்க. வார்த்தை ஒப்பந்தத்தினால் மட்டுமே திருமணம் நிச்சயிக்கப்படும். ஜஸ்ட் வேர்டு, மியூச்சுவல் வேர்டு அக்ரிமெண்ட் தான். ஏன்னா சாஸ்திரமோ ஜாதகமோ இதோ அவங்களோட குணாதிசயங்களோ பழக்க வழக்கங்களோ ஆன்மீக தகுதிகளோ எதுவுமே கருதப்படாது. பார்த்தோங்க, வெறும் ஸ்தானம் மட்டுமே உடலுக்கு தூய்மை அலங்காரமே கருதப்படும். ஸ்தானமா குளிக்கிறது மட்டும்தான் உடலுக்கு தூய்மை. இது ஏன்னா உள்ள தூய்மையும் உடல் தூய்மையும் சேர்ந்து வரணும். அதே மாதிரி தூரத்துல நீர்த்தேக்கம் புனித தலமா கதப்படும். எங்க தூரத்துல ஒரு இருந்துச்சுன்னா அது புனித தலமா கதப்படும். முடி அலங்காரம் அழகாக கருதப்படும், சொல்ல வேண்டியதே இல்லை. ஆணும் பெண்ணும் இப்ப ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த டெக்கரேஷனுக்கும் எத்தனையோ வந்துருச்சு. வயிற்று நிரப்புவதே வாழ்வின் லட்சியமா இருக்கும்.
துர்நடத்தையுள்ளவன் சத்தியவானாக கருதப்படுவான். எல்லா கெட்ட பழக்கம் உள்ளவன் சத்தியவான் அடிச்சானா அவன் தான் சத்தியவன். குடும்பத்தை நிர்வகிக்க இயன்றவன் திறமைசாலியாக கருதப்படுவான். ஒருத்த குடும்பத்தை மேனேஜ் பண்ணிட்டானா அவன் திறமைசாலி. புகழுக்காக மட்டுமே தர்ம கொள்கைகள் பின்பற்றப்படும். தர்மம் செய்யணும்னா பெயர் புகழுக்காக தான் செய்வாங்க. இவ்வாறு துஷ்டர்கள் நிரம்பிய இந்த பூமியில் யார் பலசாலியோ அவன் மன்னன் ஆவான். சத்திரியதான் இருக்கணும்னு இல்ல, யார் பலசாலியோ யார் ஓட்டு வாங்கினோ வந்துடுவான். சாதாரண திடர்கள் போல் நடந்து கொள்ளும் இத்தகைய பேராசை மிக்க கருணையற்ற மன்னர்களிடம் உடைமைகளே மனைவி விழுந்து மலைகளுக்கும் காடுகளுக்கும் ஏகும், காட்டுக்கு ஓடிடுவாங்கன்றாங்க. அவ்வளவு வரி வசூல் அவ்வளவு இது பண்ற நாடி உங்ககிட்ட தாக்கு பிடிக்க முடியாது, காட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். இப்ப எல்லாம் நம்ம ஆசிரமத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். பாம்புக்கு வெளி வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. பஞ்சத்தாலும் பசியாலும் வாடும் மக்கள் இலை வேர் மாமிசம் தேன் பழங்கள் மலர்கள் விதைகள் வெற்றி உண்டு உயிர் வாழ்வு காட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க. பஞ்சத்தால் இவ்வாறாக முற்றிலும் அழிந்து விடுவர். குளிர்காற்று வெப்பம் மழை மற்றும் பனி இவற்றால் மக்கள் பெரிதும் வாடுவர். சண்டை சித்தர்கள் பசி தாகம் நோய் கடும் மனக்கவலை இவற்றாலும் கடும் வேதனை அடைவார்கள். மக்களின் ஆட்காலம் 50 வருடங்களாக ஆகிவிடும் மேக்சிமம். கலிகால முடிவில் அனைத்து ஜீவராசிகளும் உடலும் சுருத்து விடும், உடல் சுருத்துக்கிட்டே வரும். வேத பாதை மறைந்து நாஸ்தியமே மதமாகும். மன்னர்கள் பெரும்பாலும் திருடர்களாக இருப்பார்கள். திருட்டும் பொய்யும் வேண்டாத அராஜகம் மக்களின் தொழிலாக விடும். அனைவரும் கீழ்நிலைக்கு தாழ்ந்து விடுவர். பசுக்கள் ஆடுகள் போல் ஆகிவிடும். ஆசிரமங்கள் சாதாரண வீடுகள் போல் ஆகிவிடும். ஆசிரமம்னா ஆன்மீகம் இருக்காது, சாதாரண வீடு சந்தடியா இருக்கும். குடும்ப உறவுகள் திருமண பந்தத்திற்கு அப்பால் விரியாது. காமத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் அது எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஏன்னா சுற்றம் சோளம் தர்மம் இதெல்லாம் வராது. செடிகளும் மூலிகளும் மிகச் சிறியதாகிவிடும். மரங்கள் குள்ளமாகிவிடும். மேகங்கள் மின்னல் நிறைந்தவருக்கும் வீடுகள் தெய்வ பக்தி அற்றவையா இருக்கும். மனிதர்கள் கழுதைகள் போல் இருப்பார்கள். பாவம் சொல்லு, இதெல்லாம் படிப்படியா நடக்குமா? ஒரே நாள் இல்ல, அனுதினம் ஒவ்வொரு நாளும் நடக்கணும். சொல்லு, இதை ரொம்ப சொன்னோம்னா இழுத்துட்டு போகுது, டைம் ஆயிடுச்சு. நம்ம அனாடி இவ்வளவு மோசமான கலியுகத்தை ஏன் பகவான் படுத்தாரா, இல்ல நம்மளை கொண்டு வந்து ஏங்க தள்ளி விட்டாரு? நமக்கு வந்து நம்ம விரும்பிய வழியே ஏன் இந்த பிரச்சனை? அப்ப இந்த கலிகாலம் வந்து இத்தனை கேடுகள் இத்தனை நம்ம சமுதாயத்துல தெளிவா தெரியுது. வாழ்க்கை ரொம்ப நரகமாயிட்டு இருக்கு. அனாடி இதுல இருந்து விடுபட இருக்கு. பகவான் ஏன் நம்மளை இங்க படைச்சாரு, கலியுகத்தையும் படைச்சாரு, நம்மளையும் ஏன் கலியுகத்துல விட்டான்னு கேள்வி வருது. அதுக்கு வந்து பாவம் சொல்லு, கலியுகம் இவ்வளவு கேடு முகுந்ததா இருந்தாலும் ஒரே ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்லுது பாவம். அது என்னன்னா பரிசுத்த மகாராஜாட்ட சொல்றாரு, என்ன திறமை மன்னா கலியுகம் முழுவதும் குற்றங்கள் நிரம்பியதா இருந்தார். முழு குற்றம், எந்த நல்ல விசேஷமும் கிடையாது கலியுகத்தில். முழுது குற்றங்கள் நிரம்பியதா இருந்தாலும் ஒரு விசேஷமான குணம் மகோகுணம் மகத்குணம் இந்த யுகத்தில் உள்ளது. அது என்னன்னா கிருஷ்ணநாமத்தை கீர்த்தனம் செய்வதாலேயே ஒருத்தன் உலக பந்தத்திலிருந்து முக்தி பெற்று பரமபக்தி ஒரு ஆள் அடைய முடியும். மித்த யுகத்துல எல்லாம் சான்ஸ் கிடையாது, ஆனா சுலபமா இருக்கும்ன்றாரு. எல்லா கேடு இருந்தாலும் பகவான் நாமத்தை கிருஷ்ணநாமத்தை உச்சரிக்கிற நாடியே ஒருத்தர் வந்து எல்லா பரம்பரை அடைய முடியுங்கிற. அதே சமயம் 100 சுவாமி கிருபாரஞ்சன முனி வந்து நிமி மன்னனுக்கு சொல்றாரு, ஞானத்தில் முன்னேறியவர்கள் ரொம்ப படிச்சிருந்து ஞானம் பெற்றவர்கள் கலியுகத்துடைய சாரத்தை உணர்ந்த அந்த முக்கியத்துவம் உணர்ந்து அதை போல்கின்றனர். அவங்க போல்றாங்களா கலியுகத்தை? ஏன்னா கலியுகத்தில் பகவானோட ஹரிநாம சங்கீர்த்தனத்தினாலேயே வாழ்வின் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்படுகின்றன. அப்படியே கேரண்டி பாருங்க, பகவான் நாமத்தை சொல்ற நாடியே உங்க வாழ்க்கையோட அத்தனை பிரச்சனையும் தீர்ந்து போகும், வாழ்க்கைக்கு தேவை அத்தனை வரும்னு சொல்றாங்க. அதனாடி கலியுகத்துல கேடு இருந்தாலும் அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து ஞானிகளும் போல்றாங்கன்னு சொல்றாரு. பக்குவம் அடைஞ்சோம், சுலபமா நம்ம பாக்குறோம். நம்ம கலியுகத்துல இருந்தாலும் இன்னைக்கு நம்ம லாக்டவுன்ல இருந்தாலும் நம்ம பக்தியில இருக்கிற நாடி நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம மன சஞ்சலமோ மன ரொம்ப தள்ளாடவோ போர் அடிக்கவோ இது இல்லாம இருக்கும். அடுத்து கலியுகம் வந்து ரொம்ப முக்கியமா மற்ற யுகங்கள்ல ரொம்ப சிரமப்படும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு.
சத்தியோகத்துல ஆயிரக்கணக்கான வருஷம் தியானம் இருக்கணும், திராதா யுகத்துல வந்து பெரிய பெரிய யாகங்கள் பண்ணணும், துவாபர யுகத்துல வந்து கோயில் வழிபாடு சிறப்பா பண்ணணும். ஆனா கலியுகத்துல இது எதுவும் செய்ய முடியலனாலும் நீங்க வீட்டுல உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கரிய கஷ்டமாக இருந்தோம்னா போதும், அந்த கரிநாமத்தினாடியே அந்த பலனை கூட பெறலாம். நீங்க யாகம் பண்ற பலனு, இந்த மாதிரி தியானம் பண்ற பலனு, வழிபாடு எல்லாமே சொல்றாரு. அது நாடி கலியுகம் வந்து இவ்வளவு கேடு இருந்தாலும் விசேஷமா இருக்கு. அதுபோல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கலியோட அத்தனை கேடுகளும் வந்து இந்த கலியுகத்துல சுலபமாக அழிக்கிறது வந்து கரிநாமம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இது சோடசக நாம நாம் கலி கல்மஷ நாசம். இந்த பனார்வாக்க மந்திரம் கலியோட அத்தனை கேடுங்கிறது. அன்னாடி கலியுகத்துல வந்து இவ்வளவு கேடு இருந்தாலும் இந்த மந்திரத்தையும் கொடுத்துருக்காரு பகவான். அன்னாடி நம்ம சுலபமா வந்து இந்த மந்திரத்தினாடி நம்ம கலியுகத்தோட எஃபெக்ட்ல இருந்து சுலபமா வெளியாக வர முடியும். அதுபோக ஒரு நாரதிய புராணமும் உறுதி சொல்லுது, ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமேவ ஏவலம் களவு நாஸ்தியவ 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 கதிரண்யர். ஹரிநாமம் ஹரிநாம ஹரிநாம கலியுகத்துல வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. அதாவது சமஸ்கிருதத்திலேயே இல்லையா மூணு தடவை திருப்பி சொன்னா சத்தியம். அன்னாடி ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம நாஸ்தியவ 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 வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, ஹரிநாம ஹரிநாம ஹரிநாம. அன்னாடி நீங்க ஆயிரக்கணக்கான சண்டை சச்சரவுகளுக்கும் குழப்பங்களுக்கும் நீங்க நிறைய மீடியேஷனு அந்த மாதிரி இப்ப நிறைய வருது, அது என்ன இந்த ஓம்பட்ஸ்மேனு இதெல்லாம் நிறைய நீங்க தேடி போகலாம். ஆனா ஹரிநாமந்தான் தீர்வு, அத்தனை பிரச்சனைக்கும் அங்கே ஹரிநாமந்தான் தீர்வு. அதனாடி இது தவிர வேற வழி இல்லைன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. நீங்க ஏன்னா இது வேடிக்கை இல்லை, நீங்க பகவான் நாம சொல்லும் போது உங்க மனசுல இருக்கிற பகவான் வந்து பரமாத்மா உங்க மனசுல குடியிருக்க அதே பகவான், எந்த பிரச்சனைக்கு காரணமோ அவர் மனசுலயும் போய் அதே பரமாத்மா அவருக்கு லிங்க் இருக்கு. நம்ம நாடி லிங்க் பண்ண முடியல சரியா, ஆனா அவர் லிங்க் பண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். அந்த ஜீவனம் ஏதோ அவர் நாடி சுலபமா தீர்க்க முடியும். ஆனாடி இது மோர் சயின்டிபிக், ஏன்னா பரமாத்மா உட்கார்ந்துருக்க நாடி அவர் நாடி கம்யூனிகேட் பண்ண முடியும். மிக முக்கியமா இந்த கிருஷ்ணநாமம் வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியமானது நமக்கு வந்து, அதுவும் நம்ம தென் திராவிட தேசத்துல இருக்கிற நமக்கு வந்து ரொம்ப விசேஷமானது. கலியுகத்துல வந்து ஹரிநாமமும் நமக்கு சுலபமா தருது இவ்வளவு கேடு இருந்தாலும். அது போக நம்ம வந்து இந்த தாமிரம் புஸ்தக டைம்ல நீங்க படிச்சிருப்பீங்க, நம்ம இருக்கிற நதி தீரங்களும் வந்து மிக மிக நமக்கு பாக்கியமானது. கலியுகத்துல வந்து தேவர்களும் இங்க வந்து பறக்கணும்னு விரும்புறாங்களாம். ஏன்னா மிக சுலபமா பாவகம் சொல்லுது, ராதனே சத்தியுகங்களான யுகங்கள் சத்தியுக பிரச்சனைகள் எல்லாம் இங்க வந்து கலியுகத்தில் பிறவி எடுக்க விரும்புகிறாங்க, கலியுகத்துல வந்து பிறவி எடுக்க விரும்புறாங்க பாவகம் சொல்லுது. ஏனெனில் இந்த கலியுகத்தில் நாராயணரின் சேவையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள பக்தர்கள் நிச்சயமாக தோன்றுவார்கள், இந்த பக்தர்கள் இங்கும் அங்கும் தோன்றுவார்கள் என்பதிலும் மகாராஜனை திராவிட தேசத்தில் இவர்கள் அதிக எண்ணிக்கையில் தோன்றுவார்கள். மனிதர்கள் ஈஸ்வரனே தாமிரபர்ணி கிருத்துமாலா, கிருத்துமாலான வைக பைஸ்வினி அதி புண்ணியமிக்க காவேரி மற்றும் பிரதிசி மகாநதி ஆகிய திராவிட தேச நதிகளின் நீரை பருகுவதில் பெரும்பாலோ அநேகமாக பகவான் வாசுதேவரின் தூய பக்தர்களாக இருப்பார். நம்ம இருக்கிற பாக்கியம் தாமிரபணி கிருத்துமாலு பைஸ்வினி அதே மாதிரி மகாநதி காவேரி இங்க இருக்க நாடி இந்த நதி தீரத்துல இருக்கோம், இந்த நதி நீரை பருகிறோம். பிரபுபாத பின்னாடி சொல்லும் போது இந்த புனித நதிகளை நினைக்கிற நாடியோ, அந்த நீரை பருகிற நாடியோ, இல்ல ஸ்தானம் பண்ற நாடியோ, எல்லா விதமான கஷ்டங்கள் இருந்தும் விடுபட முடியும்னு சொல்லியிருக்காரு பகவான். அந்த பிரபுபாத சொல்றாரு அந்த மாதிரி நம்ம வந்து டபுள் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு வந்து கலிகாலத்துல பரிணாமமும் நமக்கு இருக்கு, அதே சமயம் நமக்கு வந்து புனிதமான நதி கரைகள்லயும் நம்ம பறந்திருக்கோம். இந்த பாக்கியத்தை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. இந்த பாக்கியம் வந்து சுலபமா நம்மளை வந்து பகவான்கிட்ட அழைச்சு போகும். அது போக கிருஷ்ணநாம வந்து எல்லா மனித சமுதாயத்துக்கும் முழுதுக்கும் முக்தி அளிக்கும்னு சொல்றாரு. வேதங்கள்ல சாரமே இதான்னு ஸ்கந்த புராணம்,
புனித வேத சாஸ்திரங்கள் கற்ப மரத்தில் நித்தியமாக பழுத்த பழம் மதுரத்திலும் அது மதுரமானது, மங்களத்திலும் அதி மங்களமானது. புனித நாமத்தை சொல்றார். அனைத்து ஞானத்தின் சாரம் இது. நம்பிக்கையுடனோ கவனக்குறைவோடோ ஒரு முறையேனும் அபராதம் என்று உச்சரிக்கப்பட்டால், இந்த கிருஷ்ணநாமம் உச்சரிக்கப்பட்டால் மனித சமுதாயம் முழுவதுக்கும் அது முக்தி அளிக்கும். ஸ்கந்த புராணம் அவ்வளவு பலன் மிகுந்தது. கலியுகத்துல வந்து நமக்கு கிருஷ்ணநாமம் வந்து கலிகாலத்தில் கிருஷ்ண நாம ரூபத்தில் அவதாரம் செய்துள்ளார். இந்த கிருஷ்ணநாமத்தை உச்சரிப்பதால் சர்வ ஜகத்திலிருந்து விடுதலை பெறலாம். சைதன்ய மகாபிரபு சொல்றார் ஆதிலீலா. ஆனாடி கலியுகம் வந்து கிருஷ்ண நாம ரூபத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார். ஆனாடி சுலபமா பகவான் நாமத்தை உச்சரிச்சு நம்ம எல்லா பலனையும் பெற முடியும்னு சொல்றார். ஏன்னா எது சொல்றேன்னா, கலிகாலத்தை அப்படி கேடு இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த கலிகாலத்துல நம்முடைய வீக்னஸ் தெரியும். நம்ம குறைஞ்ச பிள்ளைகளா இருக்கும், மந்த சுமந்த மதியம் சோம்பேறியா இருக்கும், புத்தி மந்தமா இருக்கு, அறிவு ஞானம் எல்லாமே மந்தமா இருக்கு. ஆனாடி பகவான் நமக்கு எளிமையான வழிமுறைகளை கொடுத்துருக்காரு. பரிணாமம் இருக்கு, பரிணாமம் இருக்கு. ஆனாடி கிருஷ்ணநாமத்தை உச்சரிக்கும் பக்தர்களின் பாத சேவையும் முக்தி அளிக்கும்னு பத்ம புராணம் சொல்லு. அவங்க வந்து சுலபம் படுத்தணும். நாராயண நாம முக்தி அளிக்கும்ன்றது நம்ம ஏற்கனவே மூந்த மாலை ஸ்தோத்திரால சொல்றாரு. சம்சார கோர விஷயத்திலிருந்து முக்தி அடைய விரும்பினால் ஓம் நம நாராயண என்ற மந்திரத்தை நித்தியம் கேட்கும் நற்புத்தியை பெற்றிருக்கோம்னு அவர் சொல்றாரு. பிறப்பிறப்புக்கு மருந்து கிருஷ்ணநாமமே அவர் சொல்றாரு. பிறப்பிறப்புக்கும் அதான் மருந்துன்றாரு. இப்போ அதே மாதிரி பெரியாழ்வார் வந்து நாராயண நாமம் போன்ற பிள்ளை நானே நரகம் போக மாட்டான்னு சொல்றாரு. ஆனாடி பிள்ளை நாராயண நாராயண கூப்பிடறவங்களுக்கு நரகம் போக மாட்டாங்க. அதே மாதிரி அறியாமல் உச்சரித்தாலும் பிறப்பிறப்பிலிருந்து விடுவிக்கும் பகவான் கிருஷ்ணநாமம். அந்த அளவுக்கு பகவான் கிருஷ்ணநாமம் வந்து கலியுகத்துல பலன் அதிகமா இருக்கு. நைமிசாரணத்துல வந்து சவுன ரிஷிய தலைமையாக கொண்ட மகரிஷிகள்கிட்ட சூத கோஸ்வாமி சொல்றாரு, பயமே சொருபமான கூட கிருஷ்ணன் புனித நாமத்தை கண்டஞ்சுகிறது. அத்தகைய புனித நாமத்தை அறியாமல் உச்சரிப்பதாலும் கூட பிறப்பிறப்பின் சுழலில் சிக்கி கிடக்கும் ஜீவராசிகள் உடனடியாக உடையப்படுகிறது. நீங்க அறியாம உச்சரிச்சா கூட பலன் உண்டு. அதுக்கு உதாரணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் தானே, யாரு? அஜாமிலன். அவன் வந்து பகவான் நாராயணன் நினைச்சு சொல்லல, ஆனா அவனோட பிள்ளை நாராயணன் நினைச்சு சொன்னாரு. அன்னாடி இதை வந்து கோட் பண்றாரு சூத கோஸ்வாமி. நீங்க வந்து அறியாம சொன்னாலும் கூட ஜீவராசிகளை எல்லா கஷ்டத்திலிருந்து விடப்படணும் சொல்லி. அதனாடி கிருஷ்ணனோட நாமத்தையும் குணங்களையும் என்ன எப்படி ஒருத்தர் கடமையில செஞ்சுட்டு நம்ம கடமையை செய்ய வேண்டான்னு சொல்லல. நான் வியாசம் வந்து நாரதுக்கு சொல்லும்போது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உத்தரவுப்படி ஒருத்தன் கடமைகளை செய்து வருவையிலே பகவான் கிருஷ்ணரின் குணங்களையும் அவரது நாமங்களையும் இடைவிடாமல் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் பாவதத்தில் சொல்றார். ஆனா செய்ய வேண்டான்னு சொல்ல, நீங்க கடமை செய்யும் போதே பகவானை நினைச்சுக்கோம், நாமத்தையும் சொல்லிட்டே இருக்கும். உதாரணமா நமக்கு 1000 கவலை இருக்கும், 1000 பிரச்சனை இருக்கும். நம்ம வந்து வேலையில போய் உட்காந்துருக்கோம், யாரோ கேட்கறாங்க வர்றவங்க அவாரியோ அப்படின்னு கேட்டா ஃபைன்னு சொல்றோம். நம்ம கவலையெல்லாம் நம்ம வெளியே இது பண்றோம்ல, அது உள் மனசுல இருக்கு. அதே மாதிரி அந்த கவலையை உள் மனசுல வச்சுக்கிறதுக்கு போல பகவான உள் மனசுல வைக்க. நீங்க வந்து 1000 பிரச்சனைகள் வரலாம் வெளிப்படையா, அது மேலோட்டமா நீங்க சால்வ் பண்ணிருங்க. உங்க ஆள் மனது வந்து பகவான் சிந்தனைகள். நங்கூரம் பாய்ச்சின கப்பல் வந்து எவ்வளவு பெரிய அளவு வந்தாலும் கிளேச தள்ளாட ஆனா கவுந்துராது, நங்கூரம் கீழே பாஞ்சிட்ட மாதிரி. அதே மாதிரி நம்முடைய மனசும் பகவான் நாமத்திலையும் பகவான் குணத்திலையும் லீலையிலும் மூலி இருந்துச்சுன்னா வாழ்க்கையில பிரச்சனைகள் வராம இருக்க. கடல் அள வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். அதே மாதிரி வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரும், ஆனா அந்த பிரச்சனைகள் நம்மளை கவுத்துறாது, கொஞ்சம் தள்ளாடும். நம்ம பகவான் நாமத்தை சொல்றவங்க வந்து பகவான் சேவையில இருக்கிறவங்க வந்து பிரச்சனைகள் வர்றப்ப கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், ஆனா கவுந்துட மாட்டோம். இதைத்தான் சொல்றாரு. நம்ம வந்து பகவான்கிட்ட வந்து ஸ்ட்ராங்கா நம்ம வந்து குணங்களையும் நாமங்களையும் விடைவதாக சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கடமையை செஞ்சுட்டு இருக்கலாம்னு சொல்றோம். நம்ம வந்து இதுதான் சுலபமான வழி. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய குணங்கள் மனங்கள்லாம் பாவனை நீக்கல, பிரச்சனை ஆள் மனசுல இருக்கு, வெளியே வேலையை செய்யறோம். இந்த பிரச்சனையை வந்து நம்ம 1000 தடவை நம்ம யோசிச்சாலும் நம்ம தீக்க முடியாது, எல்லா பிரச்சனையும் நம்ம தீக்க முடியாது. ஆனால் தீக்கக்கூடிய பகவான்கிட்ட வந்து நம்ம ஒப்படைக்கணும், அவர் நினைவில் இருக்கணும், அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். சுக்ருதம் சர்வபூதானாம்னு சொல்றாரு. சுக்ருதம்னா நலமுரிமை,
ஹிருதயம்னா இருதயத்துல எல்லார் இருதயத்திலயும் அவர் உட்கார்ந்திருக்க நாடி சுக்ருதம் சர்வபூதான எல்லா ஜீவனுக்கும் நலம் விரும்புறாரு. அதனால நீங்க யாரை பத்தி கவலைப்பட்டாலும் சரி, உங்களை பத்தி கவலைப்பட்டாலும் சரி, எல்லாரும் அவர் தான் நலம் விரும்பி அவருக்கு தெரியும். நீங்க அவரை நினைங்க, உங்க நாமத்தினாடி அவர் ஆள் மனசுல அவரை பதிய வைங்க. அவர் அந்த இருதயத்துல உட்கார்ந்துருக்காரு, உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காரு, பரமாத்மாவா உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து சுக்ருதம், உங்களுக்கு எது வேணுமோ அதை செய்யறாரு. இதை விட்டுட்டு நீங்க சதா கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அதனால யாருக்கு பலன்? உங்களுக்கும் பலன் இல்லை, உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கும் பலன். கவலைகள் இருக்கலாம், கடல்ல அலை இல்லைன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கைன்னா அலை சஞ்சலம் இருக்கும். தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி, வீடுன்னு வாசப்படி இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கைன்னு வந்தாச்சுன்னா சஞ்சலங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும். ஆனா அதுலயே புரூடிங், புரூடிங்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, ஆழ்ந்து போய் மூழ்கி கிடக்குறது பிரயோஜனம் தராது. அதுல ஆழ்ந்து போறதுக்கு முன்னாடி பகவான்கிட்ட ஆழ்ந்து போங்க. அவரை நினைச்ச மாதிரி உங்க கடமைகளை செஞ்சுட்டே வரும். இதைத்தான் அருமையான உபதேசம், தனி கிளாஸ் ஆடுக்கும். இதைத்தான் அர்ஜுனன் செஞ்சு, அர்ஜுனன் வந்து போர் செய்ய மாட்டேன்னப்ப நீ போற செய்ய. ஆனா அதே சமயம் வந்து என்ன நினைச்சிட்டு மண்மனா பகவத் பக்தம் மத்தியாஜி மாம் நமஸ்குரு என்ன நினைச்சிட்டு என்ன வழிபட்டு அப்படியே நீ கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் பகவான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன். பகவான் செயல்களையும் நாமங்களையும் கேட்டு பாடி நினைவு கொள்வதே பரமபதம் அடைய முடியாது. அதே மாதிரி குந்தி மாறானே அதான் சொல்றாங்க, நிறைய வந்து பகவானே உங்க இது வந்து கேட்டல் நினைவில் கொள்ளுதல் வழிபடுறது நல்ல பக்தி தொண்டர்களை பின்பற்றுபவர்கள் முக்தி அடைவதற்காக நீங்க வந்தீங்கன்னு சொல்றாங்க. அதை உயிர்ப்பிப்பதற்காக நீங்க வந்தீங்கன்னு, ஆனா உங்களுடைய தெய்வீக செயல்களை இடைவிடாமல் கேட்டு பாடி நினைவில் கொண்டு மகிழ்ச்சி அடைவர்களால் பிறவி சுழலிலிருந்து ஒருவரை விடுக்கும் தங்களுடைய தாமரை பாதங்களை நிச்சயமாக காண முடியும். அன்னாடி பகவான் நாமத்தை பாடி இதை ஒன்ற நாடி இதயத்துக்குள்ள இருக்கிற கிருஷ்ணன் வந்து பார்க்க முடியும். சிறன்வதான் சுவகத கிருஷ்ணா புண்ணிய சிரவண கீர்த்தனம் விருதி அந்தஸ்தோகி அபத்ராணி. அவரோட பகவான் நாமத்தை சிரவணம் கீர்த்தனம், பகவான் நாமத்தை கேட்கிற நாடியும் பாடுற நாடியும் புண்ணிய சிரவண கீர்த்தனம். பகவான் சிரவண கீர்த்தனம் சிறன்வதம் சுவகத கிருஷ்ணா, கிருஷ்ணாவனோட வரலாறையும் லீலையும் குணத்தையும் நாமத்தையும் கேட்கிற நாடியும் விருதி அந்தஸ்தோகி அபத்ராணி, இதயத்தை ஆழத்துல உள்ள வாசுதேவாய கிருஷ்ணாய நந்தகோபகுமாரய கோவிந்தாய நமோ நமஹ, அவ்வளவுதான். பெரிய தத்துவங்கள் எல்லாம் சொல்லல. அதே மாதிரி பங்கஜ நாவாய பங்கஜ மாலினே பங்கஜ நேத்ராய பங்கஜ அங்கே பங்கஜம்னா தாமர, தாமரத்தை தொப்ப விட தாமர மாலை போட்டுக்கவரே, தாமர கண்ணு உடையவரே, தாமர பாதம் உடையவரே, அவ்வளவுதான் நமஸ்காரம். அதே மாதிரி அந்த நிலைகள்லாம் நினைக்கிறா குந்தி, தேவியை காப்பாத்தினது, எத்தனை இந்த பிள்ளைகளையும் காப்பாத்தினது, எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்து கடைசியில அசோதமனாடி வந்த பிரச்சனைகள்னு தீர்த்ததெல்லாம் கேட்கறாங்க. அடுத்து அவரோட லீலைகள்ல யசோத வந்து கயிறை கட்டி போட்டு கன்ஃபியூஸ் ஆன அதை பாக்குறாங்க. அந்த மாதிரி எளிமையா அவரோட நினைவுல லீலையில மூழ்கி இதுதான் வழி. நம்ம நாம வந்து சதா பகவானை வந்து சொல்லிட்டு இருக்க முடியலைனாலும் பகவானோட லீலைகளை ஆழ் மனசுல அமர விட்டுட்டோம்னா நம்ம கடமைகளை வெளியே செஞ்சுட்டு இருக்கோம். 1% போதும், 0.5% போதும், 99% நீங்க ஸ்ட்ராங்கா மனசை வந்து பகவான்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 0.5%ல வெளிக்காரியம்லாம் பண்ணி முடியும். ஏன்னா பகவான் கருணை வரையில எல்லாமே சுலபமா முடியும். ஏன்னா நீங்க தொடக்கூடிய ஒவ்வொரு காரியமும் 10 மடங்கு 100 மடங்கு பிரச்சனையும் உண்டாகும். பகவான் கருணை நாடி சுலபமா நடக்கிற இது நடக்கும். இது குந்தி மாறாணி மாதிரி எளிமையான பெண் மாதிரியாகும். பகவானை எளிமையான நாமத்தால அழைங்க, பகவானை வந்து அவட லீலைகள்லாம் யாபம் வைங்க, தன்னை காப்பாத்தினது நினைங்க, தனக்கு உதவி செஞ்சலாம் நினைங்க. இது நாடி இதே மாதிரி சரி குந்தி ஒண்ணு பெண்ணும் பீஷ்மரும் அதே மாதிரி பக்தியாலும் தியானத்தாலும் மற்றும் புனித நாம ஜபத்தாலும் கிருஷ்ணனை வழிபடும் பக்தன் ஜட உடலை கைவிடுமலில் அனைத்து கர்ம பந்தங்களிலிருந்து விடுபடுகிறான். பீஷ்மர் சொல்றாரு, நீங்க கடைசி நேரம் தான் கும்பணம் இல்லை, நீங்க பக்தி நாடியும் தியானத்து நாடியும் புனித நாம ஜபத்தினாலும் கிருஷ்ணனை வழிபடுற பக்தன் ஜட உடலை கைவிடும் போது எல்லா கர்ம பந்தமும் அவனை விட்டு விளையிறதுன்றார் பீஷ்மர். அதே மாதிரி சாட்சி, அவர் பீஷ்மர் போர் களத்துல வந்து அம்பு படுக்கையில கிடக்கிறாரு, ஏன்னா உத்தராயணம் வரணும்னு காத்திருக்காரு, தட்சிணாயத்துல உழுகிறாரு. அவர் வந்து விரும்புற நேரம் உயிர் பிரியன் வரா இருக்கு அவருக்கு,
உத்தராயணத்துல விடுறக்கா காத்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து யுதிஷ்டரும் அவருடைய சகோதரரும் மற்றும் முனிவர்களும் பகவான் கிருஷ்ணரும் அவரை காண போறாங்க. அப்ப வந்து சாந்தி பர்வன் இருக்கு நிறைய அதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு யுதிஷ்டருக்கு. அந்த மாதிரி அவர் சொல்றாரு பகவான் கிருஷ்ணனிடம் அனைவரிடம் சமர்ப்பு கொண்டவர் என்ற போதிலும் நான் அவரது உரியான தொண்டன் என்பதால் நான் என் வாழ்வை முடித்துக் கொள்ள போன நேரத்தில் அவரே வந்துட்டாருன்னு சொல்றாரு. அவர் எல்லாருக்கும் சமமானானா அவரோட உரியான பக்தன் நாடி எனக்கு வந்துட்டாரு. புன்னைய பூத்தவரும் தேவதேவனும் அருணலோட்சனும் அம்புஜ முகனும் சதுர்புஜனும் ஆகிய அவர் இந்த உடலை நான் விடுவரை தயவுகூர்ந்து இங்கே இருக்க வேண்டுகிறேன் வேண்டுகோள் விடுக்கிறார். உயிரை துறப்பதற்கு உரிய காலம் வந்துட்ட வந்த பீஷ்ம தனது பேச்சு நிறுத்தி மற்ற அனைத்திலிருந்து விடுபட்டவராக சதுர்புஜரும் மஞ்சள் நிற ஆடைகளும் அலங்கரிக்கப்பட்டிருந்தவரும் ஆதி புருஷரமாக சிறு கிருஷ்ணரும் மனதை நிலைநிறுத்தி எதிரில் நிற்கும் அவரிடம் தன் பார்வையை பதித்தார். அந்த காரணத்தால் எல்லா கேடுகளிலிருந்தும் அசுபங்களிலிருந்தும் விடுபட்டு தூய்மை அடைந்தாள். ஏன்னா மனசை பகவான செலுத்திட்டா எல்லா அசுபம்னா அசுபம்னா வேண்டாத மங்க அமங்கலமான எல்லாம் போயிடுச்சு. கம்பு காயங்களால் இருந்த அனைத்து உடல் வேதனையிலிருந்து உடலை விட்டார். அவருடைய புலன்களின் புரட்சிகள் அனைத்திலும் நின்று விட்டன. இவ்வாறாக பீஷ்மர் மனம் வாக்கு திருஷ்டி மற்றும் செயல்கள் ஆகியவற்றுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் தன்னை முழுதும் ஐக்கியப்படுத்திக் கொண்டு மௌனமானார். அவரது மூச்சு நின்றது. இந்த மாதிரி பகவான்கிட்ட வந்து மிக எளிமையா அவர் நடந்து காமிச்சார். ஒவ்வொன்றும் வந்து பகவான் நாமத்தை தான் சொல்ல சொல்றார். நீங்க வந்து பக்தியால பகவான் நாமத்தை சொல்லும் போது பகவான் கடைசி நேரம் உங்களுக்கு வந்து நிக்கிறார். அப்ப வந்து பகவான் வந்து நேரம் நிக்கிறான்னா நம்ம கடைசி காலம் வரும்போது பகவான் வந்து பரமாத்மா இருக்கிற நமக்கு ஜீவாத்மா நமக்கு வழிகாட்டி கூட்டு போறாரு. நம்ம இல்லைன்னா விஷ்ணு தூதர்கள் வர்றாங்க. யாரோ வந்து நம்மளை வழிகாட்டி கூட்டுறாங்க. இல்லைன்னா யமதூதர்கள் வர்ற நாடுதான் மலமூத்திரம் போக வாய் பிளற கண்ணு பிதுங்க ஐயோ ஐயோன்னு அலற உயிர் பிரியும். அந்த கொடு வர வேண்டியதுல நம்ம ஆழ்வார் சொன்ன மாதிரி கடைசி கால பெரியாழ்வார் 10 பாடல்களை பாடுறாருல எப்படி உயிர் பிரியுது அந்த துக்கம் வந்து வேண்டாம். நம்ம வந்து பகவான் நாமத்தை சொல்லி இருக்கும் போது அதே மாதிரி ஹாரி என்ற இரு அக்ஷரங்களே பிராணனுக்கு பாதை காட்டுதான். உடல் வந்து உயிர் பிரிஞ்சவனே அந்த பிராணனுக்கு பாதை காட்டுறது வந்து பிராண பிரயாண பதியம் சம்சார வியாதி பேஷம் துகசோக பரித்ராணம் ஹ்ரீர் இதை அக்ஷரத்வயம் ஹரிபக்தாசல ஸ்ரீர். பிராணன் இந்த உடலை விட்டு பிரயாணம் செய்யும் போது ஹா மற்றும் ரீ என்ற இரண்டு அக்ஷரங்களே வாழ்க்கைக்கு உண்மையான பாதையாகவும் சம்சார வியாதிக்கு மருந்தாகவும் துக்கம் மற்றும் சோகத்திலிருந்து விடுபட காரணமே. நம்ம வந்து இங்க வந்து வெளியூர் போறதுக்கு 1000 பாதை இருக்கு, கைடு இருக்கு, நெட் இருக்கு, கூகுள் இருக்கு. அது என்ன இந்த கார்ல போறவங்க கூகுள்ல பார்க்க கூகுள் மேப் எத்தனையோ இருக்கு. ஆனா நம்ம இந்த உடலை விட்ட உடனே பிராணனுக்கு எந்த கூகுள் வரும்? இந்த ஒரே கூகுள் தான் ஹாரி ஹரிபக்தி வாசலர் கூட வரும், வேற எதுவும் கூட வராது. அதுதான் பிராணனுக்கு வழிகாட்டுது பாபான்னு. பகவான் நாமந்தான், அந்த நாமந்தான் அந்த பக்தனை வந்து வழிகாட்டி கூட்டி போகுது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாருல்ல நம்ம சொல்றாரு அகம் ஸ்மராமி மத் பக்தா நயாமி பரமாங்கரி. நீ கட்ட போல கல்ல போல கடந்தாலும் நான் என் பக்தனை நினைச்சு அவனுக்கு வந்து பரமகதி தாரேன்றாரு. நான் நடி எப்படி தார ஹாரி ரெண்டு அச்சரங்கள் கூட்டு போதான் பிராணனுக்கு வழிகாட்டுறது. இது மாதிரி பகவான் கதியோட நாமத்தை உச்சரித்து இந்த பாதை வகுக்கணும். இந்த ஜபம் மருந்து மாதிரி வேலை பார்த்து நமக்கு வந்து வழிகாட்டி கூட்டுக்கு போகுதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி தன் உயிரை விட நேரத்திலும் உணர்வின்றி உச்சரித்தாலும் பரம போதும் உண்டு. ஏதோ ஒரு கவனம் நாம செஞ்சாலும் பிரம்மா வந்து பிரார்த்தனை செய்யும்போது உயிரை விடும் நேரத்தில் பகவானுடைய நாமங்களை உணர்வின்றி ஒருத்தர் உச்சரித்தாலும் அநேக ஜென்மங்களை அவர்கள் சேர்த்து வைத்திருந்த பாவங்கள் அழிந்து போக அவர் பகவானை அடைகிறார். அதே மாதிரி நாராயண நாமத்தை எப்படி சொன்னாலும் உண்டு பரமபதம். இறக்கும் தருவாய் தன்னோட புத்திரன் நினைச்சு அஜாமலன் சொன்ன நாடி பாவதம் வந்து சொல்லுது, அதனாலே பல நாடு யமனிடம் பயன் இல்லைன்னு சொல்லுது பகவான் நாம மகாத்மியா. தேவி புத்திரனை வழிபடுவதால் தூய்மை அடைந்தும் போதனை நீ எதிரியின்
பாதங்களை கழுவ நீரை பருகுவதால் கலங்கங்கள் நீங்கள் பெற்றோம். பார்த்த சாதியின் திருநாமங்களை தொடர்ந்து நினைத்தவாறும் இருக்கும் எனக்கு யமதூதர்கள் என்ன துன்பம் தரையல். என்ன பகவானோட சன்னாபதம் சாப்பிட்றேன், பகவான் நாமத்தை சொல்றேன், அந்த மாதிரிக்கு எனக்கு வந்து என்ன வரும்? போகிக்கும் கிட்டும் பரமகதி. வாழ்க்கையில போக வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஞான வைரக்கம் மற்றும் பிரம்மச்சரியம் இல்லாதவராகவும் தர்மதிகளுக்கு முரண்பட்டு செயல்படுவராக இருப்பினும் விஷ்ணுநாமத்தை இடவிடாது தெரிவித்து வருவதாக இருந்தால் பரமகதியை அவர் எளிதாக அடைய முடியும். யாரு? முக்கலா. முக்கலாவா சத்ரபந்து. சத்ரபந்து கோவிந்தா நாமதூதரனால வேற எதுவும் முடியாதுன்னு சொல்றாரு. இது வந்து பகவான் நாமமாத்திய மாமாத்திய சங்கராளவர்கள் தர்மத்தை முற்றிலும் பின்பற்றவராக இருந்தாலும் நாம உச்சனத்தை ஈடுபடாதவரோ அவர் இருப்பினா அவருக்கு கதி கிட்டாது. ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் நாமத்தை சொன்னவனுக்கு கிடைச்சிருமா? ஆனா எல்லாம் தர்மத்தையும் ஃபாலோ பண்ணாலும் பகவான் நாமத்தை இது பண்ணலன்னா வராதுன்னு சொன்னார். அண்ணாடி பகவான்கிட்ட வந்து ரொம்ப எளிதா அந்த நாமம் அழைச்சு போகும். அண்ணாடி ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு சுலபமா வழி கொடுத்திருக்காங்க. உதாரணமா ஒருத்தோட ராமானுஜர் வந்து திருக்குறுங்குடி போறாரு. திருக்குறுங்குடி போனவனே நம்பிட்ட வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து திருக்குறுங்குடி வந்து நம்பி வந்து அவருக்கு ஒரு பெரிய கவலை பகவானுக்கு. ஏன்னா ராமானுஜரோட கருணை நாடி சாதாரண பாமர மக்கள் கூட பகவான்கிட்ட பக்தி கொண்டு தடசம்சார விடுபட்டு ஆன்மீகத்தில் முன்னேறாங்க. ஆனால் திருக்குறுங்குடி பெருமாள் வந்து தினசரி ஓய்வு எடுக்க போகும்போது நினைப்பாரான் பகவானுக்கு, பகவானி திருவடி நாக்கு பல ஆத்மாக்கு ராமானுஜர் நாடி கொண்டு வந்து சேர்க்க முடியுது. ஆனா பல அவதாரங்கள் நான் எடுத்தேன், பூமியில எடுத்திருக்கேன், ராமனா எடுத்தேன், இதா எடுத்திருக்கேன், அவதாரங்கள் எத்தனையோ எடுத்தேன். ஆனா அந்த அளவுக்கு ஜீவன்களை நாடு கொண்டு வர முடியலையே அப்படின்னு. ஏன்னா ஜீவன்கள் வந்து கலிகாலத்துல ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கூட நம்ம வந்து கொஞ்சம் கவனம் கொண்டு எல்லாம் தசத்திருப்போம். நம்ம பக்தர்களே எத்தனை கோயில நாம சொல்றோம், ஆனா கொஞ்சம் உலக விஷயங்கள்ல மூலிகிட்ட தச திரும்பிடுறாங்க. அது மாதிரி என்னாடி கொண்டு வர முடியல, நான் அவதாரம் எடுத்து நேராவு, ஆனா இவர் எப்படி பண்றாரு அப்படின்னு கவலையோடய டெய்லி அவர் பள்ளிய போறப்ப திருக்குறுங்குடி நம்பி நினைச்சிட்டு கவலையோட போவார். பகவானுக்கு வந்து தன் பிள்ளைங்க கஷ்டப்படுறது பிடிக்காது, தன்ட்ட வந்து சேரணும்னு தான் விரும்புறாரு. அன்னாடி ராமானுஜர் அங்க போனப்ப திருக்குறள் விஜயம் செஞ்ச போது அவர்கிட்டமே அந்த சந்தேகத்தை தெளிவு செய்த நம்பி வந்து திருக்குறள் நம்பி முடிவு செய்யறாரு. ராமானுஜர்கிட்ட வந்து அவர் கேட்கிறாரு, நீங்க வந்து நான் மனித சமுதாயத்தை காக்கிற ராம கிருஷ்ணன் போன்ற அவ்வளவு அவதாரங்கள் வந்து நான் எடுத்தேன், ஆனா ராமானுஜா மக்கள் நீ மாத்தின அளவுக்கு என்னாடி மாத்திய எப்படி இதை சாதிக்கிற அப்படின்னு அவர்கிட்ட கேட்க ராமானுஜர். ஏன்னா பகவான் வந்து நேரடி அவதாரம் வந்தப்ப பாக்குறோம் கிருஷ்ண அவதாரத்துல எவ்வளவு அபராதம் சிசுபாலனு, இது எவ்வளவு பேரு பகவானுக்கு அபராதமா இருக்காங்க, பக்தராகாம இருக்கட்டும் அபராதம் பண்றவங்க எவ்வளவு பேர் அன்னாடி. ஆனா அவனுக்கு உனக்கு எப்படி, நீ எப்படி உங்களை எல்லாம் மாத்தி கொண்டு வாங்க? இது உண்மையில கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நம்ம ஒருத்தட இந்த ஒரு இடையில சொன்னான்னு எனக்கு நாராயணபுரம் ஒரு பாவதம் காசு, இந்த ஒருத்தட நான் பகவான் வந்து நாரதர் வந்து ரொம்ப கருணை மிக்க பக்தர், அன்னாடி பகவான்கிட்ட போய் எல்லாரும் மல மக்களும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, ஏன் உங்களை எல்லாம் நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்து விட்டுறேன், நீங்க வந்து சந்தோஷம் தாராளமா, ஏன் அவங்க கஷ்டப்படுங்க, என்கிட்ட வந்து சந்தோஷம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்றாரு பகவான். வந்து அப்ப சொன்னவனே நாரதரும் போய் வைகுண்டத்தை பத்தி கோலகத்தை பத்தி எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொல்றாரு. இவ்வளவு சுகம், எந்த கஷ்டமும், நோய் நொடி கிடையாது, இது கிடையாது, அவ்வளவு வசதி எல்லாம் வந்து தேவலகம் துலகம் மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மடங்கு வசதி உள்ளதுன்னு வர்ணனை எல்லாம் சொன்னவனே யார் யார் வர்றீங்கன்னு கடைசியில கேட்கிறாரு. எல்லாரும் ரெடின்னு சொல்லிட்டாரு. சரி என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்து அவர் பாட்டுக்கு மீனை அமைட்டிக்கிட்டு நான் நாராயணன் பாடிட்டே ஒரு பின்னாடி பெருங்கூட்டம் மொத்த உலகமும் திரண்டுச்சு கூட்டம். அவருக்குன்னா பயங்கர சந்தோஷம், நம்ம ஜனங்கள் பூரா மொத்தம் வந்துட்டாங்க. இன்னும் கூடி மக்கள் நல்ல மக்களா இருக்காங்க, வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா இவர் வந்து இந்த மாதிரி வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் பாடிட்டே அவர் பாட்டு போறாரு பின்னாடி, அவ்வளவு கூட்டமா வருதுன்னு சொல்லி கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா போறாரு. போனவனே கொஞ்சம் கொஞ்சம் இந்த கிராமத்துல இருந்து ஒன்னு சிட்டிக்கு கொஞ்சம் கூட்டம் விலகி கிடைச்சு. இந்த சிட்டி இவ்வளவு நல்லா இருக்கு, சொக்க மாதிரி இருக்க, பெரிய பெரிய பட்டணங்களும் பெரிய பெரிய தெருவும்
குறையில்லாத மந்திரத்தை எடுத்து கொடுக்கணும். இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்ல வச்சு நம்ம வந்து எல்லோரும் பலன் பெற ஒரு பாக்கியத்தை கொடுத்தாங்க. ஆனால் இந்த மந்திர மைனை வந்து சொல்லிட்டே போகலாம். இந்த மந்திரம் வந்து எவ்வளவு கீழ்நிலையில் இந்த கழிவாளம் இருந்தாலும், எவ்வளவு கேடுகள் நிரம்பி இருந்தாலும், எந்த தகுதி இல்லை, நமக்கு தகுதி இல்லை. நம்ம பெரிய பெரிய மந்திரங்கள்லாம், தோய மந்திரம்லாம் சொல்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஒவ்வொரு மந்திரமும் சொல்றதுக்கு தகுதி இருக்கு, ஆனா இந்த மந்திரத்துக்கு தகுதி தேவை. ஆனாலே தகுதி தேவையில்லைன்னு அர்த்தம், தகுதியை உண்டாக்கிடும் இந்த மந்திரம். டாக்டர்கிட்ட நம்ம காய்ச்சலோட போறோம், டாக்டர் கொடுக்குற வந்து காய்ச்சல நிற்குது. அதே மாதிரி இந்த மந்திரம் வந்து நம்ம குறைபாடோட போறோம், இந்த மந்திரம் வந்து குறைபாடை நீக்கிடுது. நம்ம வந்து எவ்வளவோ எளிமையா பிரபுபாதை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு, சைதன்யமகாப்பிரபு வழியை நமக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அதை பலனை கண்கூட பாக்குறோம். நம்ம நாடு எத்தனையோ குறைபாடுகள் வந்து விடுபட முடியுது. எத்தனையோ விஷயங்கள் நம்ம குறைபட்டவங்களா இருந்தாலும், தகுதி இல்லாதவங்களா இருந்தாலும், தகுதியற்ற நமக்கும் பகவான் தன்னை நாடி எடுத்து கொடுத்துருக்காரு. விளைச்சர்களுக்கும் எடுத்து கொடுத்துறோம். அவங்களாம் எவ்வளவு பார்த்து பக்குவத்துல இருக்காங்க, நம்ம அந்த கண்கூட பாக்குறோம். முன்னாடி அன்னைக்கு 1000 வருஷம் முன்னாடி ராமானுஜர் சாதிச்சத இன்னைக்கு பிரபுபாதா சாதிச்சிட்டார். 1000 வருஷம் கழிச்சு ரொம்ப எளிமையா சாதிச்சிட்டார். அன்னைய விட 1000 வருஷத்தை கலியுகம் முத்தி போச்சு, ஆனாலும் சாதிச்சார். ஹரிநாமத்தோட கலியுகமா இருந்தாலும், கலியுகம் கேடா இருந்தாலும், கலியுகத்துல ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு எடுத்து அப்பப்ப நினைவுபடுத்தி கொடுத்துட்டு போறாங்க. 1000 வருஷம் முன்னாடி ராமானுஜருக்கு எடுத்து கொடுத்து பகவான் சாதிக்காதே செய்ய விட்டார். இன்னைக்கு அதே மாதிரி பிரபுபாதா 1000 வருஷம் கழிச்சு அதே பகவான் சாதிக்க முடியாததை எடுத்து கொடுத்துட்டாரு, எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கிறாரு. நம்ம எல்லாம் நினைச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் நம்ம நன்றிகிட்ட ஜென்மமா இருக்கக்கூடாது. நம்ம இந்த பகவான் நாம சொல்லி இந்த பிரபுபாதை வழிகாட்டாம நம்ம பக்தி மறைக்கு வந்திருந்தா நம்ம எவ்வளவு கீழ்நல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்க. அப்போ உங்க மனசுல தானா நன்றி போகும். எவ்வளவு கீழ்நிலையில இருந்து நம்மளை தேர்த்தி நம்மளை கொண்டு வந்திருக்கிறது, எவ்வளவு குறைபட்ட பழக்கங்கள் நம்ம உடலால மனதால சொல்லால எவ்வளவு கீழ்நிலையில இருக்கும், இன்னும் இருக்கிறோம். ஆனா நம்மளை முன்னேற்றி விட்டுருக்கு, கொஞ்சமாவது முன்னேற்றி இருக்கு, நம்பிக்கை இருக்கு. சொல்பம் பேசு தர்மசே திராத மாதவ, அடுத்த பிரிவில் இன்னும் கொஞ்சமா கூட்டிடுவாரு. அந்த பிரிவில் முழுசு பர்ஃபெக்ட் ஆகலைனாலும் கூட்டுவாங்க, நம்பிக்கை உண்டாது. நான் அவ்வளவு மோசமான வாழ்க்கையில இருந்தேன், கீழே எழுந்த நிலையில் இருந்தேன், பகவான் தன்னை நாடி கொஞ்சமா நாடி இந்த நாம வந்து எப்படியாவது ஆகணும், எப்படியாவது சொல்லணும். ஹரே கிருஷ்ணன். ஜாய் சில பிரபாத் ஜெய ஹரிநாம மகிமைக்கு ஜெய ஹரிநாம சங்கீர்த்தனைக்கு ஜெய ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு ஜெய் சில பிரபாத் ஜெய.